கனவுகளின் பலன்கள். இப்ப நீங்க மேல ஒரு சிட்டுக்குருவி கூட வந்து பாத்துருக்கலாம், உட்கார்ந்த இடத்துக்கு மேல சிட்டுக்குருவி கூட. சிட்டுக்குருவி பத்திய பதிவத்தான் நம்ம கனவுல வந்து சிட்டுக்குருவி வந்தா என்ன, சிட்டுக்குருவிகள் கனவுலே வரும்போது குடும்பத்திலே ஒற்றுமை அமைதி வரும். குருவி கூடு கட்டினாலும் அப்படி வரும், சிட்டுக்குருவி பிரியும். இப்போ கூடு கட்டுற குருவி ஒரு முட்டையிட்டு குஞ்சு குறிக்கும் போது அந்த குஞ்சுகள் வளர்ந்தோன்னு வேற இடத்துக்கு போகும். அப்போ வந்து குடும்பத்தில் பிரிவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிட்டுக்குருவியை நம்ம கனவுல பார்த்தா அதுக்கு அதே பலன் தான். சிட்டுக்குருவி மட்டும் பார்த்தோம்னா கஷ்டங்கள் விலகும், வழக்குகளில் வெற்றி, நோய்கள் வந்து குணமாகும், சுப பலன்கள். குருவி வந்து கூடு கட்டுறதுல திருமணம் நடக்கும், உத்தர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ரெடியாகும். கூட வந்து நம்ம பிரிக்கிற மாதிரி இல்லாட்ட பிரிஞ்சு கூட வந்து கீழே உடஞ்சி உளுந்து துயர சம்பவங்கள் நடக்கும். குருவி வந்து குழந்தை குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுவது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற அர்த்தம். குருவிகள் வந்து மகிழ்ச்சியா கீச்சு கீச்சுன்னு கத்தி அன்பா ஓடுறது வந்து மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள். குருவிகள் சண்டை போடுறது அப்படின்னா குடும்பத்தில் பிளவு, பாகப்பிரிவினை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, தொழில் வந்து நாசமா போகும், சரி இருக்காது. குருவி வந்து இறந்து கிடப்பது. இப்போ வீட்டில் குருவி இருக்கிறது என்ன பிரச்சனைனா, நம்ம வீட்டில் குருவி ரெண்டு நாலஞ்சு கூடு கட்டியிருக்குது. சில குருவிகள் பழக்கமான குருவி வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடங்கள்ல சரியா போயிடும். இப்போ ஒரு குருவியை நம்ம வால்கிழாக்கு மேலே தான் டெய்லி உட்காந்துருக்கு, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரும், இந்த வால்கிழாக்கு மேலே உட்காடுறோம், காலையில் 6 மணிக்கு கிளம்பி போயிடும். நம்ம 6 மணிக்கு எந்த கிளம்பினாலும் இந்த குருவி எங்களெல்லாம் இழப்போம், ஏன்னா அதை திறந்து விட்டா தானே அது வெளியே போக முடியும். இது புதுசாக ஒரு குருவி வரும்போது அது ஃபேன்களில் இதில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள், ஃபேனில் அடிபடுற வாய்ப்புகள் தான் இருக்குது. சில குருவிகள் இறக்குற மாதிரி இருக்கும், இறந்து கிடக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்னு அர்த்தம். ஏரியிலே பறவைகள் கூட்டம், சிட்டுக்குருவியில் வேற எந்த பறவைனாலும் கூட்டமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுபகாரியம் வருது, உறவினர்கள் அனைவரும் சேர்றாங்க, மேரேஜ் வருது, திருமணம் வருது, இந்த மாதிரி ஏரியிலே பறவைகள் இறந்து கிடப்பது அப்படின்னா சோகமான செய்தி ஒன்று நம்மளை தேடி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆந்தைய கனவுல பார்க்க கூடாது, ஆந்தைய கனவுல பார்த்தா கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நிலவரம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு.